புத்தகத்தை காசு கொடுத்துதான் நான் வாங்குகிறேன். ஆனால் அந்த அறிஞன் சொல்லுகிறான், இல்லை, நீ ஒருபோதும் ஒரு புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கியதில்லை. ஆச்சரியமாக இருந்தது. கீழே படித்து பார்த்தேன். அவன் சொல்கிறான், நீ வாங்கியதெல்லாம் காகித கூலியும் அச்சு கூலியுமே தவிர எந்த புத்தகத்தை யாரால் காசு கொடுத்து வாங்கிவிட முடியும்? காசு கொடுத்து சிந்தனைகளை வாங்கிவிட முடியுமா? எந்த காசு கொடுத்தும் யாருடைய சிந்தனையையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நம் கையில் ஒரு புத்தகம் வந்திருக்கிறது என்றால் அது நாம் செய்த முன்வினையின் பயன், அல்லது இந்த காலத்தில் நாம் செய்த அறத்தின் பயனாக அந்த புத்தகம் நம் கைக்குள் வந்திருக்கிறது. எனக்கு தெரிந்த பல பேர் நிறைய புக்கு வாங்கிட்டு போறீங்க. பெரம்பலூர்ல தரேஸ் அகமது அவர்கள் வருவதற்கு முன்னால் புத்தக கண்காட்சி இல்லைங்க. அதற்கு முன்னால் பல்வேறு சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருந்த ஊர் தான் இந்த ஊர். கல்வி என்கின்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்த கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்னால் பெரம்பலூர் வேறு. கல்வி என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுத்துக் கொண்டதற்கு பின்னால் தமிழகத்தில் பெரம்பலூரின் நிலை வேறு. இது வரலாறு. நான் பேசுவது வரலாறு. வாசிக்க மட்டும் கற்றுக்கொண்டால் போதும், முன்னால் இருக்கின்றவன் என்ன பேசுகிறான் என்பது நமக்கு புரிந்து போகிறது. அதற்காகத்தானே வாசிக்க வேண்டும் என்கிறோம் நாம். நான் வாசிக்கிறேன், யாராரோ எனக்கு சொல்லிக் கொடுத்தவை எல்லாம் மூளையில் கசடாக இருக்கிறது. நான் படித்து தெரிந்து கொள்கின்ற பொழுது என் மன உணர்விலே வரக்கூடிய புத்தி என்பது வேறாக இருக்கிறது. யாரோ ஒருவர் படித்து சொல்லுவது வேறாக இருக்கிறது. இப்ப நான் பல இடங்கள்ல சொல்லி இருக்கேன். 13 வயது எனக்கு, நான் பொன்னியின் செல்வன் படிக்கும்போது. அறிவதி அண்ணனுக்கு தெரியாதுங்கிறதுனால சொல்றேன். எனக்குன்னு ஒரு கனவு பாத்திரம் ஒன்று இருந்தது அண்ணா. சத்தியமா நான் 14 வயசு வரைக்கும் நம்பினேன். மாடியிலிருந்து, மொட்டை மாடியில் எங்க வீடு, எட்டி பார்க்கும்போது பஞ்ச கல்யாணி குதிரையில வந்தியத்தேவன் வருவான். ஓ சொல்றேன்ல, கேளுங்க. மேல இருந்து கீழே குதி, என்னை உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவாங்கிறதெல்லாம் கனவு. அப்படிங்க வந்தியத்தேவன் மனசுல அப்படி இருந்தது. வந்தியத்தேவன் படம் பார்த்தனா? நல்ல வேளை அவன் வரலைங்க. ஏனென்றால் அந்த வந்திய தேவன் என் வந்திய தேவன் இல்லை, அது மணிரத்னம் சாருடைய வந்தியத்தேவன். நம் அனுபவங்களை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் வாசிக்க வேண்டும். நம்முடைய மன பரப்பிலே அந்த விஷயங்களை உள்வாங்குவது என்பது வேறு, யாரோ ஒருவர் சொல்லி ஒரு விஷயத்தை கேட்பது என்பது வேறு. அந்த அனுபவத்தை நான் இப்படி சொல்லுகிறேன். நான் பல இடங்களில் இதை பதிவு செய்ததில்லை. இன்றைக்கு இந்த புத்தக கண்காட்சியில் பதிவு செய்கிறேன். சில நூல்கள் அழவைக்குங்க. சில நூல்கள் 40 பக்கம் அப்படி சரேல் படிச்சிருவேன். சில நூல்களை 2 பக்கத்துக்கு மேல தாண்ட முடியாதுங்க. 3வது பக்கத்திற்கு போகவே முடியாது. 18-20 தடவை அந்த 2 பக்கங்களையே படித்துக் கொள்ள சொல்லும். அது சில புத்தகங்களை படித்துவிட்டு நான் யோசித்து பார்த்திருக்கிறேன். 36 மணி நேரம் ஒரு இடத்தில் அசையாமல் உட்கார்ந்திருந்திருக்கிறேன் நான். அண்ணா கரிணினான்னு ஒரு புக்குங்க, புத்தகம் படிச்சுட்டு குளிக்கல, சாப்பிடல, தூங்கல, அப்படியே உட்கார்ந்திருக்கேன். புத்தகம் என்ன செய்யும்? இதைத்தான் செய்யும். பாரதி சொல்கிறான், துணி வெளுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாறி அம்மா, எங்கள் முத்து மாறி. மனம் வெளுக்க சாம்பல் இல்லை எங்கள் முத்து மாறி அம்மா, எங்கள் முத்து. நான் சொல்லவா, மனசை வெளுக்கும் சாம்பல் புத்தகம். நம்மளை கழுவிடுங்க, நம்மளை கழுவிடும். அந்த புத்தகங்களாக தேடி நம் கையில் கிடைத்தால் நாம் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். பெண்களை பற்றி பேசினார் அறிவுமதி, பரத்தையர் பெண்களை பற்றி பேசினால். நான் இங்கே அமர்ந்து கொண்டு பரணி பாடுவது போல் அவர் பாடிக்கொண்டிருந்தார். நானும் அவர் பக்கத்தில் நின்று கொண்டு பெண்களின் முகத்தை மட்டும் பார்த்து கொண்டிருந்தேன். அந்த முகத்தில் அவர்களுக்கு நேர்ந்த துன்ப அலைகளை நான் கவனித்துக் கொண்டே இருந்தேன். பேய் மகளிரை பற்றி அவர் பேசுகிறார், நான் உங்களைத்தான் பார்த்துக் கொண்டிருந்தேன். என்ன வேதனை செய்கிறது ஒரு சொல், நம்மை என்ன செய்கிறது?
யாருமற்ற வெளியில் என்னுடைய மூளைக்குள் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை திறந்துவிட்டு அதற்குள் என்னை உலாவரச் செய்கிறது ஒரு நல்ல நூல். ஐயா சொல்வார், நான் சொல்லி பல தடவை நீங்க கேட்டிருக்கீங்க, வார்த்தை சித்தர் வலம்புரிஜான்னு சொல்வார். நூல்னு ஏன் தெரியுமா பேர் வச்சான் தமிழன்? ஊசியின் காதுகளில் நூல் நுழைந்தால் அது ஆடையின் கீழ் செல்களை தைக்கும். மனிதன் காதுகள் என்கின்ற இந்த துளைகளில் நல்ல நூல் நுழைந்தால் இதயத்தில் இருக்கக்கூடிய கிழிசல்களை தைக்க உதவும். அதனால் நூல் என்று பெயர் வைத்தான் தமிழன் என்பார் வார்த்தை சித்தர் வலம்புரி.